ये பெரிய பெரிய அதிகாரிக்க எல்லாம் கிடைக்காத விருது இந்த பாப்பம்மாவுக்கு விருது கிடைச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் யாரு இந்த அம்மாவுக்கு இப்படி விருது கொடுத்தா அந்த அம்மா இங்க பிரதமர் பாத்தீங்களா மோடியை பாத்தீங்களா இங்க அவர் பார்த்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு? பாஷை தெரியாத ஹிந்தி ஹிந்தி தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது இன்னும் மூஞ்சி பிடிச்சி பாரு நீங்க வந்து இப்ப சின்ன வயசுல எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்களா? நான் பள்ளிக்கூடம் தான் போகல நான் தானே காந்தி சுதந்திரமாங்கிற அன்னைக்கு நான் மதுரையில் இருக்கிறேன் டூர் போயிருக்கிறேன். டூர் போயிருந்தீங்க? காசி போற போது 1000 ரூபாய் கொண்டு போனேன் மறுபடியும் 50 ரூபாய் மிச்சம் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தீங்க இப்பப்பா 1 லட்சம் கொண்டு போவேன். ஒரு வீடு 24 மணி நேரத்துக்கு 4 அணா வாடகை ஒரு இடம் பாக்கி இல்லை எங்க போ நானே ராஜா நானே மந்திரி. உங்களுக்கு ராகி தெரியுமா? ஓ தெரியும் எங்க அம்மா ராகி தோசை எனக்கு செத்து கொடுப்பாங்க எனக்கு அம்மங்குழு ரொம்ப பிடிக்கும் குடிக்கிறது. மாமியா செல்வ அட எந்திரிங்க கோழி கூப்பிட்டுடுது இதை இந்த காலத்துல செய்வாங்க. பாட்டி இப்ப வந்து நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு வாழணும்னா நான் என்ன செய்யணும்? நீ என்ன யாரோ கஷ்டப்பட்டு Warm greetings to all my broskies. This is a 2K Kid Show with Sneha. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு இறங்கியிருக்கோம். யூஸ்வலாக வந்து சேலஞ்சஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறக்காக களத்தில் இறங்கியிருக்கோம். ஸோ யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு 106 வயசு பாட்டி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இவங்க ஒரு ஆடா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல கூட கூட பேசுற மறந்துற மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த பாட்டி வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கிருக்காங்க இயற்கை விவசாயம் பத்தி ஐயோ நார்மலான பாட்டி தான் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இவங்களுக்கு 106 வயசு ஆயிருக்கு அப்படிங்கறத நினைச்சிட்டு எனக்கே வந்துட்டு வாவ் 106 இயர்ஸ் ஓல்ட் சூப்பர் அதான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து அப்படி ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு இந்த பாட்டியை வந்து எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து டிரைவ் பண்ணி இவங்களோட ஊர் தேக்கம்பட்டிக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். அண்ட் இதுதான் வந்து அவங்களோட வீடு அவங்க வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வீடு வந்து இதுதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாப்பம்மாள் பாட்டியோட நான் ஆஃப்ரோடிங் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ என் கூட வந்து பாப்பம்மாள் பாட்டி இருக்கிறாங்க. ஹாய் சொல்லிடுங்க அங்கே பார்த்து. ஹாய் வணக்கம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பத்மஸ்ரீ விருது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்போ எப்படி தெரிய வந்துச்சு? நான் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கிடைக்காத விருது இந்த பாப்பம்மாவுக்கு விருது கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அத்தனை ஆச்சரியம். கவர்னர் மந்திரி எல்லாம் எப்படி இந்த அம்மாளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு? இந்த அம்மா எல்லா பாத்திலையும் போய் கலந்துக்குவான். நல்லது கெட்டது செத்தாலும் பிழைச்சாலும் எல்லாத்துலேயும் கலந்துக்குவான். அதனால எனக்கு கொடுக்கறதுனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். யார் உங்களுக்கு சொன்னா நீங்க வாங்குறீங்க அப்படின்னு? வாங்குறேன்னு சொல்லி டிவியில சொல்லியிருக்காங்க. டிவியில சொன்னாங்க அது முதல் சொல்ற போது மெதுவா சொல்லிட்டு நீங்க வெளியில ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப கோயில்ல இந்த கவுண்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க புதுசா. அப்படி எடுக்கிற போது நான் அந்த கவுண்டருக்கு கேட்டுட்டு என்னை இப்போ போனான்னு கேட்டாங்க. என்ன உங்களுக்கு பத்மா விருது கிடைச்சிருந்தாம்மா அப்படின்னாங்க. ஐயா அவி சொல்ல மாட்டானாங்க நீங்கள் இப்போ சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது சொல்லிக்கல. நான் அது அந்த கவுண்டரை தேர்ந்து எடுத்துட்டு நான் மூட்டுக்கு வந்துட்டேன். பின்னாலேயே அந்த கவுண்டர் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து நீ உங்களுக்கு பத்மா விருது கிடைச்சிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க இருந்து நீங்க வந்து டெல்லிக்கு போயிருப்பீங்கல்ல விருது வாங்குறதுக்காக, அப்ப இங்க இருந்து யாரு கூட எல்லாம் போனீங்க? அந்த இது எப்படி இருந்துச்சு? அங்க அவங்க மெடல் கொடுத்து நீங்க வாங்கின போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? யாருக்கும் கிடைக்காத விருது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி
எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்மளை தனியாக உட்கார வச்சு நம்ம மூடி வந்து நம்மளை பேச வச்சு நானும் அவரை கையை பிடிச்சி இப்படி குலுக்கி பேசி அப்புறம் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. அப்படி மூடி உட்காந்துருக்கு, இப்படி நானும் உட்காந்துருக்கேன். நம்ம பிள்ளைய கூட வந்ததையே காணும். அப்புறம் இந்த தள்ளுவண்டியில் போகிறபோது பாதி பேர் என்ன பேசுனாங்கன்னா, இந்த பாட்டி நல்லா இருக்கிற தள்ளுவண்டியில் போட்டு கூட்டிட்டு போகிறாங்க அப்படி இருக்காங்க. அதனால் என்ன கேட்டாங்க, பாஷை தெரியாது, ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இதுக்கு ரெண்டுக்கு என்ன செய்யறது பூமியாட சொல்லிட்டு. அப்புறம் இந்த நிறுத்தினா இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள். அப்புறம் அவராகவே இறங்கி வந்து காமிச்சாங்க. அப்புறம் விருது கொடுத்தாங்க. அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல உட்கார. பத்மஸ்ரீ பிரதான் தத்தாங்க, அதாவது நீங்க வந்து இந்தியாவோட பிரசிடன்ட் கிட்ட வந்து இதை வாங்கிருக்கீங்க, பத்மஸ்ரீ விருத வாங்கிருக்கீங்க, ராஷ்டிரபதி வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கதை. இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து நீங்க பிரதமர் பாத்தீங்களா, மோடியை பாத்தீங்களா, இங்க அவர் பார்த்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவர் சொல்றதுக்கு எனக்கு பாஷை தெரியும், புரியல உங்களுக்கு. அவியா இந்த பர கூட்டம், அந்த கூட்டத்தை எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு இங்கிருந்தே கார் வச்சு கூட்டிட்டு போனேன். அப்புறம் நானும் நல்ல சால்வியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சால்வியை அவளுக்கு போட்டுடலான்னு சொல்லி சால்வி எடுத்துட்டு போனேன். அந்த சால்வியை காருக்குள்ளேயே வச்சுட்டு அந்த காரு உள்ளுக்கே விட்டுட்டாங்க ஜனாதிபதி இருக்கிற இவங்க. எனக்கு தனியாக ஒரு ரூம், அந்த ஒரே ரூமுக்கிட்ட இந்த ஒரே சேர் கொண்டே போடுறாங்க, போட்டு ஒரே சேர். அப்புறம் மூடி வந்தாங்க, நானும் போனேன். சால்வியும் பஸ்ஸில் வச்சுட்டு போடுறதுக்கு வழியில் இப்போ மூஞ்சி பிடிச்சி இப்படி முத்தம் கொடுத்து மாற கொடுத்துட. அதுக்கு பின்னால ஈசாவில இருந்து மூணு பேர் வந்தாங்க. அந்த ஈசாவுக்காரருக்கு அவளுக்கு ரொம்ப பொருத்தம், அங்கதான் கட்டிட்டாங்க. அப்புறம் அதை பார்த்த உடனே அது சொல்ல, அப்புறம் அப்பவே கார்ல திருப்பி எடுத்துட்டு வந்தேன். ரெண்டு பக்கத்துல போலீஸ் ஐசி ஆறாரம் இப்படியே கையெடுத்துட்டே இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் யாரு இந்த அம்மாளுக்கு இப்படி விருது கொடுத்தாங்க? அந்த அம்மா எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துக்குவா, எல்லா இதுலயும் நல்லா செய்வேன் அப்படின்னு அவளுக்கு அத்தனை சந்தோஷம். நீங்க வந்து இப்ப சின்ன வயசுல எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்களா? நான் பள்ளிக்கூடமே போகல. நான் தோணி எங்க தங்கச்சி படிக்க வச்சு அவள் டீச்சர் பண்ணேன், இன்னொரு தங்கச்சி நர்ஸ் பண்ணேன், இன்னொரு பேச்சு ஹைஸ்கூல் டீச்சரா இருந்தேன். எல்லாம் படிச்சு எங்க பிள்ளைங்க எல்லாம் 10 வயசு மாத்தி ரிட்டையர் ஆகி அவங்களும் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாளாச்சு. இப்ப எங்க பேச்சுதான் தடாகத்துல வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அப்புறம் அங்கிருந்து அந்த விருதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன். பாட்டி நீங்க வந்து ஒரு தடவை வந்து தேர்தல்ல நின்னதா வந்து நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க ஏன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தேர்தலில் நிற்கல, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குதா? பஞ்சாயத்து மெம்பர், பஞ்சாயத்து மெம்பர், யூனியன் கமிஷனர், மாதர் சங்க தலைவி, விவாத குழப்பாளர், வைஸ் சேர்மன், நான் எல்லாத்துலேயும் கலந்துக்குவோம். அதனால தான் இத்தனையிலும் கலந்து என் பேர் எங்கெங்கெல்லாம் இருந்தெல்லாம் போயிருக்குதா அந்த சர்க்கார் மூலியது அதில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. யார் இந்த அம்மா தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறா, எங்கே பார்த்து கவர்னர் விமானத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் நான் போய் பேச வச்சேன். ரோசையனே நீர் எந்த போயேரு, அவர் தெலுங்கு, நீர் எந்த போயேரு. நீங்கள் தெலுங்கு பேசுவீங்களா? ரெண்டு ஒரு வார்த்தை தெரியும். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், என்னென்ன மொழி எல்லாம் தெரியும் பேசுறது? எனக்கு எந்த மொழி ஜாதியில் எல்லாருமே என்னை வந்து
பாராட்டுவாங்க மாதிரி அவ்வளவுதான். நீங்க எத்தனை வருஷத்துல எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட 100 வருஷம் இருந்திருக்கீங்களா? எத்தனை வருஷம் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க எலெக்ஷனுக்கு எல்லாம்? அது எலெக்ஷன் ஏற்பட்டதுல இருந்து போட்டிருக்கேன். ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க போட்டிருக்கீங்க? ஆரம்பத்தில இருந்து இப்ப கடைசி எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டிருக்கேன். ஓட்டு போட்டிருக்கீங்க. நீங்க உங்க காலத்துல கருணாநிதி எப்ப ஆரம்பிச்சாங்க? அதுக்கு முன்ன காங்கிரஸ். காங்கிரஸ்ல ஜனாதிபதி அவர் வரும்போதே நான் மெட்ராஸ் போயிருக்கிறேன். மந்திரி காங்கிரஸ் ஜனாதிபதி வாரா அவர் வரும்போது நான் பச்சை கருப்பு சீலை கட்டியிருக்கிறேன். அந்த படை கருப்பு சீலை கட்டினு அடித்து போடுவாங்களாம. நாங்கள் ஓடுறாங்க எல்லாரு, நாங்களும் ஓடுறோம். அதுக்குள்ள ஒருத்தருவா நம்மம்மா நீங்கள் போடாதீங்க, நீங்கள் ஒரு பக்கத்தில் விலகிங்க, அடிக்க மாட்டாங்க, இல்லாட்டி யாருன்னு கண்ணு தெரியாது, தட்டி அடிச்சிருவாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு. பாட்டி நீங்கள் வந்து அந்த காலத்தில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒரு 25-30 வயசுல வந்து அப்ப இருந்திருப்பாங்களா, அரசியல்வாதிகளா இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள வந்து யாரெல்லாம் நேர்ல பாத்திருக்கீங்க? அப்ப இல்ல, பொடக்காளியே தெரியாது, அங்கெல்லாம் போய் பாக்குற காலத்து தெரியாது. அப்ப நீங்க அந்த காலத்துல பெருசா அரசியல்வாதிகளா நேர்ல பாத்து அரசியல்வாதி இருந்திருக்காங்க? எங்களுக்கு முன்னால ரெண்டு பீடு இருந்திருக்காங்க. இருந்தாக்கா பாக்குறதுக்கு அனுமதி இல்லை, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லை. 4வது படித்த ஒரு வாத்தியார், அவருக்கு ஒரு அப்பால இந்த மாதிரி கோடு சரட்டெல்லாம் இல்லை, ஒரு பழைய வேட்டி கட்டி கோமணம் கட்டிட்டு அப்புறம் சொந்தக்காரர் வீட்டுக்கு போவாங்க. அவங்க கள்ளப்பருப்பு போட்டு வேவிச்சு தேங்காய் சரையை போட்டு கருப்பிடி பன்கருப்பிடி தட்டி போட்டு இத்தனை இத்தனை இலையில வச்சு கத்திரிக்காயை துண்டு துண்டு அரிஞ்சு வேவிச்சு அந்த கத்திரிக்காய் கடிச்சிட்டு கலப்பு, அதுதான் பலகாரம். இப்போ லட்டு ஜிலேபி மைசூர் பாகு என்ன நிறைய ஸ்வீட் வந்துருச்சு, நிறைய பலகாரம். அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேர்க்கடலை இந்த ராகி கம்பு, உங்களுக்கு ராகி தெரியுமா? ஓ தெரியும், எங்க அம்மா ராகி தோசை எனக்கு சுட்டு கொடுப்பாங்க. எனக்கு அம்மங்குழு ரொம்ப பிடிக்கும், குடிக்கிறது ஊறுகாய் வச்சு குடிப்பேன். சாம அதுவும் தெரியும், சாம தோசையெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. அது நிறைய தனம் இருக்குல்ல, நிறைய வகை இருக்குல்ல அதுல. அப்ப இருக்கு, ஜாதி தெரியாது, பெருசா தெரியாது. சாம தனியெல்லாம் கொல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஆனா சாப்பாடுல நாங்கெல்லாம் மானாவாரியா பாய்ச்சி பயிறு சட்டை பயிறு உளுந்து கொள்ளு அவரு துவரை திணையும் போடுவோம். திணையும் போடுவோம், போடுவோம். 4 வருஷம் கொள்ளு சட்டை பயிரால இருந்து எடுத்து அக்காட்ட கூட்டிட்டோம். இப்பெல்லாம் நாகரிக எப்பேற்பட்ட நாகரிகா, அப்போ கட்டுற துணி இல்லை, உங்கள் சோறு இல்லை, புழுதணி குடிப்பாங்க. இத்தனை புழுதணி சட்டியில் ஊற்றி உப்பு போட்டு காலைக்கு முடக்கு முடக்குன்னு குடிச்சு போட்டு காலையில் போய் 9 மணி வரையில் களை வெட்டுறவன், ஏறு விழுகிறவன், கவலை ஓட்டுறவன். கவலை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. ரெண்டு பேருக்கும் அப்பவும் தலை மேலே வச்சு போட்டு கொண்டு வந்து போடுவாங்க. அப்புறம் போட்டு ராயோ கம்போ சோளமோ என்ன சாப்பாடு செய்கிறோமோ அதை குத்தி போட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த காலத்தில் பொழைச்சாங்க. மோர் தயிர் இல்லை வாங்குவார் இல்லை, இப்போ ஊடு தவறாம் பால் வாங்குறாங்க. அப்போ பாலாறு வாங்கினாங்க, பட்டி மாடு வச்சு. இந்த ஊரில் ஒரு 10-15 பட்டி மாடு இருக்கு இந்த ஊரில். ஒவ்வொருத்தருக்கும் 50-60 தேசியன்றது 100 இருக்கு, 100 மாடு இருக்கு. அந்த பால் கறந்து இத்தோடு மொடா வச்சு அது காய்ச்சி வெண்ணெய் தேச்சோடு வரும். இப்படி சரம் பொருள் சரம் பொருள்னு காலையில் ஆனால் அந்த தயிர் செலுப்புற சத்தம், தண்ணி சேர்ந்துற சத்தம், நெருக்கிற சத்தம், குத்துற சத்தம், இதெல்லாம் கேட்கலாம் பெடிஞ்சு போச்சு. மாமியா சொல்லுவேன், ஆனால் எந்திரிங்க கோழி கூப்பிட்டுடுது எந்திரிங்கம்பாங்க. ஓ இந்த அம்மாங்கிட்ட யார் என்ன பண்ணுமணி, அண்ணாரத்தில் எந்திரிச்சு வேலை பண்ணி காட்டுக்கறிலாம் எடுத்துகிட்டு போய் அதை போட்டு அதில் கஞ்சி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் இந்த அம்மா காட்டிலையும் மேலே பண்ணுவோன்னு. அப்புறம் நேருக்கு களிக்காரி கீரை கொண்டுட்டு வந்து கீரை கடைஞ்சி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் செய்வாங்க, இந்த காலத்தில் இவ்வளோ செய்யறதில்ல. பாட்டி அப்போ வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்களே, இப்போ எங்கள் அண்ணன் மாதிரியெல்லாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லைக் இப்போ நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்க, இதை செய்யாதீங்க. காலத்து குழந்தைங்கள்லாம் 10-ல் 1 தான் கேட்கு என்ன மாதிரி
பாக்கியில் அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த அம்மா சொல்கிறேன், அதெல்லாம் இப்போ நடக்காது. இந்தியா சுதந்திரம் வாங்கின போது உங்களுக்கு வந்து ஒரு 25-30 வயசு இருந்திருக்கும். அப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு? காந்தி சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு நான் மதுரையில் இருக்கிறேன். ஓ, மதுரையில இருந்தீங்க? மதுரையில டூர் போயிருக்கிறேன். டூர் போயிருந்தீங்க? போயிருக்கேன் பார்க்கறதுக்கு. அப்புறம் காந்தி சேர்த்த போகுது, பழச்சு போகுது, எல்லாம் மெட்ராஸ் போய் பார்த்துருக்குறேன், டெல்லியில் போய் பார்த்துருக்குறேன், எல்லா இடமும். ஒரு இடம் பாக்கி இல்லை, எங்கே போ, நானே ராஜா, நானே மந்திரி. நீங்களே போய்க்குவீங்களா? நானே காலை சேர்த்து கூப்பிட்டு போய் போயிருவீங்க. சார், நீங்கள் மதுரையில் இருந்த போது தானே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு சுதந்திரம் ஆயிடுச்சுன்னா, அப்போ மதுரையில் வந்து எப்படி கொண்டாடினாங்க? மதுரையில் தெரிஞ்சு வந்த போது ராணி மங்கம்மா இந்த இடது கையில் வெத்தலை வாக்கு கொட்டி இந்த இடது கையில் வெத்தலை எடுத்து போட்டாடாமா. ஓ, அப்படிதான் கொண்டாடினாங்க? இல்லை, போட்டாங்க. அப்போ என்ன செய்தாங்க கேட்டாங்க, இந்த வெத்தலை இதில் போட்டாமா உனக்கு பாவ நிமோசனை ஆகாது, இதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அம்மா ரொம்ப வசதியாக இருந்தாங்களாம். வீடு கட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு, மதுரையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வீடு கட்டினாலாமா. ஒரு வீடு 24 மணி நேரத்துக்கு 4 அணை வாடகை. ஓ, நாலனை வாடகை. அப்படி 4 அணை வாடகை கொடுத்து இருப்பேன். இப்போ நாங்கள் என்ன போனனால தெரியல, 6 ரூபா அப்போ 6 ரூபா வாடகை. அப்புறம் சொன்னாங்க, அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது கூட படிச்சுக்க 2 பேர் பெரிய நான் படிப்பேன், நான் 2வது 4வது படிச்சிருப்பேங்க. அப்போல்லாம் பிஏ இல்லை, பி ஒன்றுமில்லை. அப்புறம் அதை பார்த்துட்டு நாம் நாளைக்கு இங்கே இந்த ரூம் எடுத்துக்கல அப்படின்னு எடுத்து அந்த நாளை. அப்போ 1.5 ரூபா மதுரைக்கு போகிறதுக்கு சார்ஜ், 1.5 ரூபா. அந்த 1.5 ரூபாயில் 2000 ரூபா செலவுக்கு ஒரு 3 ரூபா, 10 ரூபா இருந்தால் போயிட்டு வந்துடல. நான் மது காசி போகிறபோது 1000 ரூபா கொண்டு போனேன். 1000 ரூபா கொண்டு போனீங்க? 1000 ரூபா கொண்டு போய் 32 நாள் சார்ஜு, சாப்பாடு, ஒரு 10 புடவை இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் 50 ரூபா மிச்சம் கொண்டு வந்தேன். கொண்டு வந்தீங்க? இப்பப்பா 1 லட்சம் கொண்டு போவேன். பாட்டி, இப்போ வந்து நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு வாழணும்னா நான் என்ன செய்யணும்? நீ என்னை யார கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை எப்படி கொண்டு வர்றது, எப்படி செய்யறது, நீ இதெல்லாம் பார்த்து 4 பேர் வந்து ஆஃபீஸர்கெல்லாம் வருவாங்க, நீ என்ன பண்ணியிருக்க தோட்டத்தில், இது செய்கிறவனுக்கு என்ன நன்மை அப்படின்னு நல்லா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வீட சொல்லி நல்லா இருந்தேன்னா நீயும் மேலும் மேலே என்னையாட்டும் வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா? செல்ஃபி எடுத்துக்கலாமா? வேணும்னா வேடு. ஸோ இதோட வந்து இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. சாவுகாசமா கண்டிப்பா எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து தமிழ்நாடு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அது வரைக்கும் வந்து நான் இன்னொரு 2K கிட் ஷோல வந்து ஒரு வீடியோட வர வரைக்கும் மற்ற வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்றீங்க. பை பை. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப நன்றி. புஷ்பாலா யார் பண்ண? ஆமா, புஷ்பாலா நல்லா இருந்துச்சு. ஆமா, ஏய் செம்மா அப்படின்னாங்க. ஹாய் ராஜலட்சுமி, நல்லா கலக்கிட்டு இருக்கீங்க. வீடு பக்கத்துலதான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு டீ குடிச்சுட்டு வந்து பாடுங்க, சாப்பிட்டு வந்து பாடுங்க, பொறுமையா பாடுங்க, ஆனா நல்லா பாடுங்க அப்படின்னு. நம்ம வந்து இதை சொல்லும் போதே ஏன் சாமே அப்படின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வாயா சாமே, மன்மத சாமே, மந்திர சாமே, போக்கிரி சாமே, சூப்பரா இருக்குது. இதுவே ஃபுல்லா பாடணும்னா